பாருங்கள் இது எல்லாமே முடிஞ்ச பின்னாடி ஃபினிஷிங்கான மெட்டீரியலு அது ஆர்எக்ஸ் 100 பேக் கேரியரு பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரியே இருக்குது புதுசு விட உங்களுக்கு குவாலிட்டியாகவே இருக்கும் நீட்டாக இருக்கும் இது வந்து ஆர்எக்ஸ் 100 கேரியரு வந்து நாங்கள் பிளேட்டிங் பண்ணுறது வந்து டூ வீலரில் வந்து ஆர்எக்ஸ் 100 டிவிஎஸ்ஸு ஹீரோ ஹோண்டா மற்ற எல்லாமே டூ வீலர் கம்ப்ளீட் எல்லாமே அது இல்லாமல் லாரி பஸ்ஸு இரும்பு ஐட்டம் வீட்டுக்கு தேவையான உபகரணங்களில் வந்து அந்த இரும்பு ஐட்டம் பூராமே பிளேட்டிங் போட்டு கொடுத்துட்றோம் அப்புறம் அந்த மோட்டருக்கு வேண்டியது எல்லாமே அந்த போல்ட் நட்டு எல்லாமே வந்து பிளேட்டிங் இருக்குது பாருங்கள் அது இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு போகிறது பிளேட்டிங்கு இது வந்து அலுமினிய புல்லட் இது அதாவது இது என்னுடைய டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும் இந்த டென்சிட்டி அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு அதிகமாக ஃபார்ம் ஆகாது அதனால் ரெண்டு ஹீட்டர் 1500 வாட்ஸில் ரெண்டு ஹீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும் வீட்டு உபயோக பொருட்கள்னால் பாருங்கள் இந்த கிரைண்டர் ஸ்பேர்ஸு கம்ப்ளீட் எல்லாமே அதில் வந்து 9 ஐட்டம் ஒரு கிரைண்டர் ஸ்பாட்ஸில் அது நாங்கள் வந்து சிறப்பாக எல்லாத்துக்குமே போட்டு கொடுத்துட்ருக்குறோம் இது வந்து புல்லட்டினுடைய கிளச் கேஸ் அலுமினியம் வந்து நிக்கல் போட்டிருக்கிறோம் இது வந்து காப்பர் போட்டு தான் போடணும் இது எங்கேயும் போகிறதில்ல நாங்கள் மட்டும்தான் போட்டுட்ருக்குறோம் வணக்கம் ஜோதி எலக்ட்ரோ பிளேட்டிங்லேருந்து பேசுகிறோம் இது வந்து வாட்டர் ஆஃபீஸ் ரோடு வைராபாளையம் ஈரோடு 638 சைபர்ல ஜோதி எலக்ட்ரோ பிளேட்டிங் அமைந்துள்ளது இது வந்து வந்து புல்லட் என்ஜின் கேஸு அண்டு டைமிங் கேஸு இது அப்படியே எங்களுக்கு வந்து கரோஷன் மாதிரி பாலிசிலாம் வரும் நாங்கள் வந்து நீட்டாக வந்து பப்பிங் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க மாட்டினாங்கன்னா வண்டி வந்து புதுசு மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து டூ வீலர் ஸ்பேர்ஸ் எல்லாமே வந்து பிளேட்டிங் பண்ணிகிட்ருக்குறோம் எல்லாமே கம்ப்ளீட் அலுமினியம் இரும்பு போல்ட் நட்டு எல்லாமே பிளேட்டிங் அண்டு ஜிங்கு எல்லாமே செஞ்சிட்ருக்குறோம் இப்போ வர்ற மெட்டீரியலில் வந்து நாங்கள் வந்து அந்த அவங்க மெக்கானிக் கொடுக்குறதுலையோ அல்லது யார் பார்ட்டியை கொடுக்குறாங்களோ அதுலேருந்து வந்து அந்த பழைய இதை கரோஷனை ரிமூவ் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு வந்து அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸிங் அது ரெண்டாவது ப்ராசஸிங் வந்து அதில் வந்து பப்பிங்க்கு உள்ளே போயிடும் உள்ளே வந்து மோட்டர் 3 மோட்டர் இருக்குது 3 HP மோட்ரு அதில் வந்து அவங்க பப்பிங் பண்ணிடுவாங்க அது பப்பிங் பண்ணோன்னா அந்த கரோஷன்லாம் நீக்கிட்டு உள்ள ப்ராசஸிங் உள்ளே போயிடும் அதில் உள்ளே போகிறது தான் நிக்கல் அதில் நிக்கல் வந்து ஏனோடு கேத்தோடு அந்த ஏனோடு கேத்தோட்டில் உள்ள அமுத்தணும்னா நிக்கல் வந்து உங்களுக்கு பிளேட்டிங் ஆகிக்கு மெட்டீரியல் வந்து நீங்கள் புதுசு வாங்குறத விட ஒரிஜினல் மாதிரி தெரியும் ஈரோட்லேயே நாங்கள் எங்கள் பிளேட்டிங் தான் கொஞ்சம் பெரிய லெவலுக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் அதே மாதிரி நாங்கள் வந்து இந்த ஃபீல்டில் வந்து ஒரு 30 வருஷமாக 35 வருஷமாக தொழில் பண்ணிகிட்ருக்குறோம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து திருப்திகரமாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சைக்கிள் பில் சேனல் நான் உங்கள் ஆனந்த் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈரோவில் இருக்க ஸ்ரீ ஜோதி எலக்ட்ரோ பிளேட்டிங் அப்படின்ற இந்த ஷாப்பில் தான் இருக்கும் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பைக் இன்ஜின் இல்லை சைலன்சர் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பழசாயிடும் ரொம்ப ரஸ்ட்டு ஃபார்மாக இருக்கும் இந்த ரஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு எலக்ட்ரோ பிளேட் இது பண்ணி அந்த ப்ராடக்ட்டை புதுசு மாதிரி இது பண்ணி தராங்க ஸோ இன்றைக்கி இந்த ஷாப்பில் எந்த மாதிரியான ஒர்க்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வீடியோ பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம இப்போ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படியே பதில் இருக்க பெல் கணக்கு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் வாங்க இப்போ நம்ம போய் ஒன்றுனா டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த ப்ராசஸிங் எப்படி எப்படி நடக்குது அப்படிங்கிறது ஒவ்வொரு ப்ராசஸிங்கில் பார்த்து நாங்கள் சொல்லிடுறோம் இப்போ வந்து ஒரு டூ வீலர் வருதுன்னு வச்சுங்க அதை வந்து ரொம்ப கரோஷனாக வரும் வந்தோடனே அது ஃபஸ்ட்டு ப்ராசஸிங் இங்கே ஒரு ரெக்டிஃபையர் இருக்குது இந்த ரெக்டிஃபையர் மூலமாக வெளியே வந்து ஏசி வந்து ஏசி வந்து டிசியாக அவுட்புட் வெளியே போகும் வெளியே போனோன்னா அங்கே ப்ராசஸிங் நடக்கும் அங்கேருந்து அந்த ரெக்டிஃபையரை ஏசியே டிசியாக பண்ணி கொடுத்து அந்த வழியாக வந்து இங்கே ஒரு கெமிக்கல் இருக்குங்க அந்த கெமிக்கலில் அந்த கரோசினான மெட்டலில் அந்த நம்ம பையன் இறக்குறான் பாருங்க அந்த இறக்கும்போது அந்த டிசி கரண்ட் பாஸ் ஆகி அந்த கரோஷன் அப்படியே வெளியே வந்துடும் இது ஒரு குறிப்பிட்ட டயத்தில் ஒரு அரை மணி நேரமோ ஒரு கால் மணி நேரமோ அந்த டயத்தில் அது எப்படி கரோஷன் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி டைம் கொடுத்து அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஏற்கனவே கரோஷனாக இருந்த மெட்டீரியலை அந்த பழைய நிக்கலை எடுத்துட்டு மறுபடியும் இது வந்து பப்பிங்க்கு உள்ளே போயிடும் இப்போ நீங்கள் வந்து அங்கே பழைய நிக்கல் எடுத்ததை பார்த்தீங்க அதுக்கப்புறம் செகண்ட் ப்ராசஸிங் வந்து இங்கே மோட்டரில் வந்து பஃபிங் அடிச்சிருவாங்க அடிச்சுட்டு வந்து அடித்தது வந்து இங்கே இருக்கு பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து புதுசு மாதிரி அவங்க பாலிஷ் பண்ணிடுவாங்க அந்த பாலிஷ் பண்ணின மெட்டீரியல் வந்து அங்கே பிளேட்டிங் ரூமுக்கு போயிடும் இந்த பப்பிங் பண்ண மெட்டீரியல் பூரா இங்கே வந்துடும் இங்கே வந்து இவங்க க்ளீன் பண்ணி
க்ளீன் பண்ணி அங்கே வாட்டரில் வாஷ் பண்ணி உள்ளே இறக்கிடுவாங்க. இந்த பப்பிங் மென் மெட்டீரியல் வந்து இங்கே வந்துடும், இந்த ப்ராசஸிங் வந்துடும். அதே மாதிரி இங்கே ஒரு ரெட்டிஃபையரு, இந்த ரெட்டிஃபையரில் வந்து ஏசி டிசி வந்து இங்கே பாஸ் ஆகும். இங்கே பாஸ் ஆனோடனே இதில் வந்து சைடு வந்து ஆனோடு, சைடு வந்து ஏனோடு, உள்ள வந்து நிக்கல் சால்ட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து நிக்கல் சால்ட்டு, போரிக் ஆசிட்டு, சல்ஃபேட் கலந்தது இங்கே ஓடிட்டுருக்கோம். அப்போ டிசி ஏசி டிசி இங்கே பாஸ் பண்ணும்போது இதனுடைய நிக்கல் சால்ட்டும் ஏனோடு கரைஞ்சி வந்து உங்களுக்கு பிளேட்டிங் ஃபார்ம் ஆகும். உள்ளே பாருங்கள், உள்ளே மெட்டீரியல் கட்டியிருக்கு, உள்ளே மெட்டீரியல் கட்டியிருக்கு பாருங்கள், கட்டியிருக்கோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சால்ட் வந்து இங்கே ஃபில்ட், இங்கே இருக்கிற அழுக்கு வந்து ஃபில்டர் ஆகி மறுபடியும் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி இங்கே ரெண்டு ஹீட்டர் இருக்கும், அதாவது இதனுடைய டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். இந்த டென்சிட்டி அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு அதிகமாக ஃபார்ம் ஆகாது. அதனால் ரெண்டு ஹீட்டர் 1500 வாட்ஸில் ரெண்டு ஹீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும். அது வந்து இந்த நீ சால்ட் வந்து லிக்விட் ஆகிற அளவுக்கு கரண்ட் பாஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க இது பண்ணுவாங்க. ஏற்கனவே அங்கே நிக்கல் பார்த்தீங்க, அந்த நிக்கல் அடுத்த ப்ராசஸிங் இங்கே. இது வந்து குரோமியம், இது வந்து ஏசி டிசியாக பண்ணி கொடுக்குற ரெட்டிஃபையர் தான். அதுலேருந்து இங்கே கரண்ட் பாஸ் ஆகி மறுபடியும் இன்னொரு கோட்டிங் அது மேலே ஏறும். ஏறணுன்னா மறுபடியும் வந்து அதை எடுத்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு மறுபடியும் பப்பி இங்கே உள்ளே போகும் பிளேட்டிங்கு. இதுக்கு வந்து ஏசியை வந்து டிசியை பண்ணுற ரெட்டிஃபையர் இங்கே இருக்குது. இதுலேயும் வந்து காப்பர் கோட்டிங் ஏறும். காப்பர் கோட்டிங் ஏறணுன்னா அடுத்தது வந்து அதுக்கடுத்தது வந்து நிக்கலுக்கு போகும். நிக்கல் அண்ட் குரோமியம் மறுபடியும் இதுக்கு வரும். இது வந்து ஜிங்க் பிளேட்டிங். இதில் போல்ட் நட் எல்லாமே நம்ம வந்து மேனுவலாக பண்ண முடியாது. அதனால் இந்த ரோலிங்கில் உள்ளே போட்டோம்னா ஈஸியாக ஏறிக்கு. அதனால் இதுக்கு வந்து மோட்டர் தனியாக இருக்குது. இதுக்கும் வந்து ஏசியை டிசியாக பண்ணி கொடுக்குற ரெட்டி பேர் தான் இதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கு தனியாக அங்கே வச்சுருக்கு. எல்லாமே இதில் தான் போட்டு போல்ட் நட்டெல்லாம் போட்டு இதில் தான் எடுப்போம். கம்ப்ளீட் போல்ட் நட் பூரா ஜிங்கிங் ஆகி வெளியே வந்துடும். ஆர்எக்ஸ் கண்டனுடைய ஃபுல் பார்ட்ஸும் வந்து நாங்கள் நிக்கல் போட்டுட்ருக்குறோம். அதுலேயே நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை மட்டும் கொடுத்தீங்கனாலும் நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். அதே மாதிரி பஸ்ஸு லாரி என்ன ஸ்பேர்ஸ் வருதோ அத்தனையும் போட்டு கொடுத்துருவோம். ஷோரூம்லேருந்து கொண்டு வர்றது அதையும் நாங்கள் போட்டு கொடுத்துட்றோம். ஒரு சின்ன திங்ஸாக இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய திங்ஸாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி சைஸிங்கு வர்ற பெரிய ரோலு பெரிய இது எல்லாமே நாங்கள் போட்டு கொடுத்துட்ருக்குறோம். மில்லுக்கு வர்ற ஸ்கூட்ஸு, அப்புறம் வந்து புல்லட்டுக்கு உண்டான அலுமினிய ஸ்பாட்ஸு எல்லாம் கம்ப்ளீட்டாக என்ன இரும்பு இருக்குதோ அத்தனையுமே நாங்கள் போட்டு கொடுத்துட்ருக்கோம். அத்தனையுமே வந்து உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி நீட்டாக வச்சுக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வீட்டுக்கு தேவையானது உங்களுக்கு ஜன்னல் கம்பி எஸ்எஸ்ஸு எல்லாமே கம்ப்ளீட், பப்பிங் பண்ணுறது மாட்டி கொடுக்குறது எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு எதுக்காக இந்த மாதிரி சர்வீஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை உங்கள் பிஸ்னஸ்க்கு இந்த மாதிரி சர்வீஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா, இந்த ஷாப்போட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த ஷாப்போட லொக்கேஷனும் கீழே பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோட மறுபடியும் உங்களை பார்க்குற வரைக்கும் நான் உங்கள் ஆனந்த், நீங்கள் பார்த்துட்டு இருந்தது சைக்கிள் பெல்.